வியாபார பெருமக்கள், வேலைக்கு வந்து செல்லக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள் அனைவரும் பஸ் நிலையம் அங்கு சென்றால் மிக பாதிப்புள்ளாவார்கள். ராசிபுரம் நகரம் முழுவதுமே முழு கடையடைப்பு நடத்திட்டு இருக்கிறோம். புதிய பேருந்து நிலையம் வந்து அணைப்பாளையத்துக்கு எடுத்து செல்வதாக ஒரு தகவல். ஆண்டூர் கேட்டுன்னா எல்லாருக்கும் ரொம்ப பக்கமா இருக்கும். இது ரொம்ப லாங்கா இருக்குது. அதாவது ராசிபுரத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பஞ்சாயத்துக்கு போய் அங்கே போறதுனால எந்த யாருக்குமே ராசிபுரம் மக்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இது வந்து அரசியல்வாதிகளோட உள்நோக்கங்க. இது வந்து முக்காவசி நம்ம வந்து இதுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கங்க. இது தொடருமானா இதை விட இன்னும் மோசமான நிலைமை. எல்லாருக்கும் சரியில்லாத இடம், அதே இடத்த மாத்தி நீங்க ஆண்டூர் கேட் பக்கம் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா மக்களுக்கும் பயனாகும், எதிர்காலத்துக்கு எல்லாருக்கும் பயனாகும். இப்போ கார்பரேட் நிறுவனங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க பிரான்ச் எங்கே வேணாலும் எத்தனை வேணாலும் வச்சுட்டு போவாங்க. ஆனால் இந்த மாதிரி எங்கள் மாதிரி சிறு வியாபாரிகள்லாம் வந்து இப்போ பிரான்ச் வைக்கிற இடத்த அளவுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை. புது பஸ் ஸ்டாண்டு திடீர்னு வேற பக்கம் மாத்துறாங்கிறாங்க. ராசிபுரம் பொருளாதாரம் பூராமே அடங்கிடும். நாங்கள் ராசிபுரம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை கிடையாது. ராசிபுரத்தினுடைய புதிய பேருந்து நிலையம் வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிற ஆண்டகுளூர் கேட்டு இல்லைன்னா ஏடிசி டிப்போ இடத்துல வச்சிங்கன்னா இது வேறு ஏதோ முகத்தில் வந்து அவங்க மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இதனோட பின் பேக்ரவுண்டு வேறு யாரும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ராசிபுரத்தில் ஒரு 20,000 பேர் வந்து செல்கின்ற இடம் இது. இந்த இந்த நகரத்தில் உள்ள பேருந்து நிலையத்தை அகற்றிவிட்டால் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல். புதிய பஸ் நிலையம் வந்து இடம் மாற்றம் சம்பந்தமாக ராசிபுரம் நகராட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது படையப்பா என்ற தனியார் இடத்தில் அணைப்பாளையத்தில் உள்ள இடத்தில் வந்து மாற்றம் செய்வதாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த அரசியல் கட்சியும் கூப்பிடாமலும், முக்கியமாக தன்னாளர் நிறுவனம் கூப்பிடாமலும், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளும் கூப்பிடாமலும், அவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒரு சில அமைப்புகளை மட்டும் கூட்டி கொண்டு நகராட்சி கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. ராசிபுரம் நகரம் முழுவதுமே முழு கடையடைப்பு நடத்திட்டுருக்கிறோம். இந்த புதிய பேருந்து நிலையம் வந்து அணைப்பாளையத்துக்கு எடுத்து செல்வதாக ஒரு தகவல். அந்த அணைப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு புதிய பேருந்து நிலையம் போச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரங்கள், எங்களுடைய வணிக நலம் மிகவும் பாதிக்கும். ராசிபுரம் நகராட்சி ராசிபுரம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் மாறுதல் தீர்மானத்தை கண்டித்தும் கைவிடக் கோரியும் கூட்டமைப்பின் சார்பில் பொதுமக்களுக்கு முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அறிவிப்பு வேண்டுகோள் விடுவித்தது. அணைப்பாளையம் பஸ் நிலையத்தை மாற்றி அமைக்கிற திட்டத்தை வந்து நாங்கள் ராசிபுரம் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷனும் சரி அனைத்து வியாபாரிகளும் கடுமையாக எதிர்க்கிறோம். ஏற்கனவே வந்து அங்கே வந்து தேதி சரியாக தெரியல, மீட்டிங் போட்டிருந்தாங்க முனிசிபாலிட்டியில். ஆல்ரெடி வந்து பத்திரப் பதிவு பண்ணிவிட்டு அது ஒரு போலித்தனமாக வந்து காலையில் வந்து மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் ஊரை ஏமாத்துற மாதிரி ஏமாற்றிருக்காங்க. நகராட்சி தன் இச்சைக்காக தானாக சென்று ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியாவிடம் நகராட்சிக்கான 7 ஏக்கரை அன்னதான தானமாக பெற்றுக்கொண்டு இந்த பேருந்து நிலையத்தை அணைப்பாளையத்துக்கு மாற்றுவதற்கான திட்டத்தை உள்ளனர் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வியாபாரம் பாதிக்குது, போக்குவரத்து ஜனங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அங்கே போகிறது வர்றதுனால இதே பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ ஏடிசி போ இந்த மாதிரி கேட்டில் ஆண்டூர் கேட்டுன்னா எல்லாருக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கும். இது ரொம்ப லாங்காக இருக்குது, ஞானமணி காலேஜ் பக்கமாக கொண்டு போயிருக்காங்க, ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வேண்டாங்க, அங்கே வேண்டாம். சும்மா இருக்க கேட்டு இல்லை இந்த இது பிரி ரோடு இப்படி பண்ணால் கூட பரவாயில்லைங்க. இது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. ஏடிசிட்டி போ இங்கே பண்ணலாம், இது ரொம்ப ரொம்ப தூரங்க. அதாவது இங்கேருந்து 7.5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தொலைவில் மூணாவது அதாவது அட்ஜாயிண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, தள்ளி அதாவது ராசிபுரத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பஞ்சாயத்துக்கு போய் அங்கே போகிறதுனால எந்த யாருக்குமே ராசிபுரம் நாங்கள் மக்களுக்கு பிரயோஜனமே இல்லை. பஸ் ஸ்டாண்டு வந்து எந்த போக்குவரத்துக்கும் ரொம்ப இதான் சௌகரியமாக இருக்குதுங்க. இந்தாண்ட போனால் ஆத்தூர் இந்த பக்கம் சேலங்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு வயசானவங்கெல்லாம் போகிறதுக்கு இந்த சிரமம் இல்லாமல் ஏறிக்குவாங்க, போய்க்குவாங்க, வந்துக்குவாங்க. அத்தனை ஆஸ்பத்திரியும் பஸ் ஸ்டாண்டை சுற்றி தான் இருக்குதுங்க. இதை விட்டுட்டா ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த இடத்த விட்டு அப்ரூவ் படுத்தினா எல்லாத்துக்குமே பாதிப்பு. இது எல்லா வகையிலுமே நம்மளுக்கு வந்து ஆஸ்பத்திரி ஆகட்டும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும்,
போக்குவரத்துக்கு வந்து ஆத்தூர் இந்த பக்கம் போனால் ஈரோடு எல்லாத்துக்குமே பெரியவங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்குதுங்க. புதுசாக கொண்டு போய் வச்சு அந்த இடத்த இது பண்ணுறதுக்கு இது வந்து அரசியல்வாதிகளோட உள்நோக்கங்க. இது வந்து முக்கால்வாசி நம்ம வந்து இதுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்குங்க. இது தொடருமானா இதை விட இன்னும் மோசமான நிலைமையை சந்திக்க வேண்டியது இருக்குங்க. எதிர்கால நடைமுறையை கருத்தில் கொண்டு நீங்கள் செய்கிறது ரைட்டு, ஆனால் அந்த இடம் வந்து உங்களுக்கு சரியில்லாத, மக்களுக்கு சரியில்லாத இடம், எல்லாருக்கும் சரியில்லாத இடம். அதே இடத்த மாற்றி நீங்கள் ஆண்டூர் கேட் பக்கம் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா மக்களுக்கும் பயனாகும், எதிர்காலத்துக்கு எல்லாருக்கும் பயனாகும், வியாபாரத்துக்கும் பயனாகும். ஏற்கனவே எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஏடிசி போகிட்ட இடம் இருக்குது, அதே மாதிரி ஆண்டூர் கேட்டுக்கிட்டாலும் இடம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல வைக்கிற பட்சத்தில், புது பஸ் ஸ்டாண்ட் மாற்றி அமைக்கிற பட்சத்தில் மக்களுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும். இப்போ கார்பரேட் நிறுவனங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க பிரான்ச் எங்கே வேணாலும் எத்தனை வேணாலும் வச்சுட்டு போவாங்க. ஆனால் இந்த மாதிரி எங்கள் மேலே சிறு வியாபாரிகள்லாம் வந்து இப்போ பிரான்ச் வைக்கிற இடத்த அளவுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை, இருக்கிற கடையை வந்து கரெக்டாக நடத்தினாவே போதும். இதனால் வந்து கடைவீதியில் வந்து தொழிலாளர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. புது பஸ் ஸ்டாண்டு திடீர்னு வேறு பக்கம் மாற்றுறாங்கிறாங்க, ராசிபுரம் பொருளாதாரம் பூராமே அடங்கிடும், எல்லா விலைவாசி அது இது மக்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு வருங்க. அதனால் புது பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து போக வேண்டாம்னு எதிர்த்து ஒரு மக்களுடைய ஆதரவோடு கடையெடுப்பு நடத்துகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 200 நகைக்கடைகள் இருக்குது, 300 தொழிலாளர்கள் எங்கள் நம்பி 300 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. துணிக்கடைகள் கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பங்கள் இந்த ஒரு 4 வீதியிலே இருக்குது. இவங்களுடைய நிலைமையை நினச்சி பார்க்கணும். நாங்கள் ராசிபுரம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை கிடையாது. ராசிபுரத்தினுடைய புதிய பேருந்து நிலையம் வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குற ஆண்டகுளூர் கேட்டு இல்லைனா ஏடிசி டிப்போ இடத்துல வச்சிங்கன்னா மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இங்கே இந்த புது பஸ் ஸ்டாண்ட் மாற்றத்தை பற்றி பார்த்திங்கன்னா இது தேவையே இல்லை. ஏன்னா இங்கே நெருக்கடி வந்து கிடையாது. காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து அந்த 8 to 9 வரைக்கும் தான் ஸ்கூலில் என்ன பஸ் காலேஜ் பஸ் எல்லாம் போவோம். அப்படி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வரைக்கும் தான், அப்போ தான் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் இல்லையா. மற்ற போக்குவரத்துலாம் எதுவுமே பாதிப்பே கிடையாது. அதனால் வந்து இது வேறு ஏதோ முகத்தில் வந்து அவங்க மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இதனோடய பின் பேக்ரவுண்டு வேறு யாரோ இருக்காங்க, வேறு யாரோ பணத்துக்காகவோ இல்லை வேறு அரசியல் நோக்கத்திற்கு அவங்க உள்கட்சியில் வச்சுக்கிட்டு இடமாற்றம் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் போய் இப்போ நைட்டு கீட்டு வரப்போ நம்ம போய் கூட்டு வரணும் ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் ரொம்ப பேர் இன்வெஸ்ட் பண்ணி இங்கெல்லாம் கடைங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் பாதிப்புறோம். அது இல்லாமல் இது வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி வருதுங்க, அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு பாதிப்புறோம், போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் பாதிப்புறோம். ராசிபுரம் மக்கள்லாம் ஃபுல்லாகவே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, வெளியூர்காரங்க வந்துட்டு போயிடுவாங்க, ராசிபுரத்தில் ரொம்ப ஜனமான குறைஞ்சிரும். இந்த பாமர மக்கள், செருப்பு தைக்கிறவன், இன்று கடை நடத்துகிறவங்க, பூக்கடைக்காரன், கடைவீதி சாரர்கள், பழக்கடைக்காரன், குறைஞ்சபட்சம் இவங்களை பொருளாதாரம் வீணாகிவிடும். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு ராசிபுரத்தில் ஒரு 20,000 பேர் வந்து செல்கின்ற இடம் இது. இந்த நகரத்தில் உள்ள பேருந்து நிலையத்தை அகற்றிவிட்டால் அது ஒரு சுடுகாடு மாதிரி உள்ள இடம். ராசிபுரத்தில் வசிக்கின்ற கிட்டத்தட்ட வாக்காளர்கள் 38,000 பேர் என்றாலும் மற்ற குடியிருப்பு வந்து 100,000, சுமார் 100,000 பொதுமக்கள் இங்கே வசிக்கிறார்கள். வியாபார பெருமக்கள், வேலைக்கு வந்து செல்லக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள் அனைவரும் பஸ் நிலையம் அங்கு சென்றால் மிக பாதிப்புக்குள்ளாவார்கள். அது மட்டும் இல்லாமல் இருக்கின்ற அவங்க வாழ்வாதாரமாக 40 ஆண்டுகளாக இங்கே வசித்து வந்த மக்கள் அவர்களுக்கு வசதிக்கேற்ப அவர்கள் சொந்த வீடு, ஒரு கடை இதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு சொந்தமாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பஸ் நிலையம் அங்கே போய்விட்டது என்றால் இன்றைக்கு இருக்கிற விலையோட 50% கூட அந்த விலை போகாது. ஒரு தனியாருடைய ரியல் எஸ்டேட் நிறுவனம், அதாவது படையப்பா பாஸ்கருக்கு நகராட்சி நிர்வாகம் மறைமுகமாக உதவி செய்கிறது. எல்லா சலுகைகளும் இருந்தும் இந்த புதிய நிலையத்துக்கு, புதிய பஸ் நிலையத்துக்கு மாற்றுறதுக்கு என்ன காரணம் அதை முதல் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ரெண்டாவது விஷயம், இந்த புதிய பஸ் நிலையம் மாற்றுறதுக்கு பல கோடி ரூபாய் வந்து அரசியல் கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கும் கைமாறி உள்ளது. பள்ளி மாணவ மாணவிகள் பண அவஸ்தை பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டால் பள்ளி பேருந்து மாணவி மாணவிகள் உட்பட பெரியவர்கள் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரே காரணம் மற்றும் வணிகம் வாழ்வாரம் முழுவதும் பாதிக்கப்படும் என்பதால் இந்த பேருந்து நிலையத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். புதிய பேருந்து நிலையம் இடமாற்ற அறிவிப்பு கண்டிப்பாக ரத்து செய்யப்பட வேண்டும். இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் கடும் இன்னலுக்கு ஆளாவார்கள், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறோம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில்
போட்டியிட்ட கொங்கு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் 241,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதே கொங்கு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேசன் அவர்கள் வெறும் 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். எங்கே போனது 211,000 வாக்குகள் வித்தியாசம்? இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே ஒரு சர்வாதிகார போக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ராசிபுரம் நகரிலே சர்வாதிகார போக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்.